மாணவர்களே, நாம் இன்று கற்க இருக்கின்ற விடயம் உப்பு ஆகும். நாம் உப்பு என்றவுடன் நாம் வீட்டில் அன்றாடம் பயன்படுத்தும் கறியுப்பினையே நினைக்கின்றோம். எனினும் நாம் ஆய்வுக்கூடத்தில் பல உப்புகளை பயன்படுத்துகின்றோம். அவற்றை பற்றி இனி விரிவாக பார்ப்போம். இதில் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கறியுப்பு, அதாவது சோடியம் குளோரைட்டினையும் செப்பு சல்வேட்டினையும் ஆகும். இவ்வலகை கற்பதன் மூலம் நீங்கள் உப்புக்கள் உருவாகும் முறையை, உப்புக்களின் இயல்புகளை, சில உப்புக்களின் பயன்பாடுகளை அறிந்து கொள்வீர்கள். உப்புக்கள் உப்புக்கள் அயன் சேர்வைகள் ஆகும். அமிலத்தினுள் அயன்கள் நேர் அயன்களால் பிரதியீடு செய்யப்படுவதனால் உப்புக்கள் உருவாகின்றன. உதாரணமாக ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தில் உள்ள H+ அயனானது NaOH காரத்தில் உள்ள Na+ னால் பிரதி செய்யப்படுவதால் NaCl என்ற உப்பு தோன்றுகின்றது. HCl இல் உள்ள H+ ஆனது NaOH இல் உள்ள OH- அயனுடன் சேர்ந்து H2O உருவாகின்றது. அமிலம் மூலத்துடன் தாக்கமடைந்து உப்பினை தருகின்றது. ஹைட்ரோகுளோரிக் அமிலம் பொட்டாசியம் ஹைட்ரோக்சைட்டுடன் தாக்கமடைந்து பொட்டாசியம் குளோரைட்டு உருவாகின்றது. HCl சக KOH KCl H2O வருகின்றது. அதேபோன்று நைத்திரிக் அமிலம் மெக்னீசியம் ஹைட்ரோக்சைட்டுடன் தாக்கமடைந்து மெக்னீசியம் நைத்ரேட்டு உருவாகின்றது. HNO3 MgOH டுவைஸ் உடன் தாக்கமடைந்து MgNO3 டுவைஸ் H2O உருவாகின்றது. இங்கு MgNO3 டுவைஸ் ஆனது ஒரு உப்பாக காணப்படுகின்றது. உப்புகளின் அமில மூல தன்மை. உப்புக்கள் உருவாகும் போது தாக்கமடையும் அமிலம் மூலம் என்பனவற்றின் இயல்பிற்கேற்ப அவை அமில மூல அல்லது நடுநிலைத்தன்மையை காட்டும். வெண்ணமிலமும் வெண்மூலமும் தாக்கமடைந்து தோன்றும் உப்பு நடுநிலையானதாக காணப்படும். உதாரணம் HCl ஒரு வெண்ணமிலம், NaOH ஒரு வெண்மூலம், இரண்டும் தாக்கமடைந்து NaCl என்ற உப்பும் நீரும் உருவாகின்றது. அதேபோன்று ஒரு அமிலத்திலுள்ள ஐதரசன் பகுதியாக ஓர் உலோக அயனால் இடம்பெயர்க்கப்பட்டு உண்டான உப்பு அமில உப்பு எனப்படும். உதாரணமாக H2SO4, NaOH ஆகியவை தாக்கமடைந்து NaHSO4 என்ற அமில உப்பும், அதாவது சோடியம் இரு சல்பேட் நீரும் உருவாகின்றது. உப்புகளின் இயல்புகள் கரியுப்பினை காண்கிறீர்கள். அதேபோன்று செப்பு சல்வேட்டின் அமைப்பினையும் காண்கிறீர்கள். உப்புக்கள் பளிங்கு வடிவ திண்ம சேர்வைகளாக காணப்படும். அதனை நீங்கள் படத்திலும் தெளிவாக அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. உப்புக்கள் பொதுவாக நீரில் கரையும். பொதுவாக உப்புக்கள் உயர் கொதிநிலை உருகுநிலை கொண்டவை. உப்புக்கள் பயன்படும் சந்தர்ப்பங்கள் சோடியம் குளோரைடு உப்பு பயன்படும் சந்தர்ப்பங்கள் உணவு தயாரிக்கும் போது சுவையூட்டியாக பயன்படும். உப்பில்லா பண்டம் குப்பையிலே என அழைக்கப்படுகின்றது. நாம் தினமும் தயாரிக்கும் உணவில் உப்பு ஒரு பிரிக்க முடியாத அமைப்பாக காணப்படுகின்றது. உணவை பாதுகாப்பதற்கு உப்பு பயன்படுகின்றது. தேசிக்காய் மீன் போன்றவை அதிகளவில் கிடைக்கும் காலங்களில் அவை வெட்டப்பட்டு அவற்றுக்கிடையே உப்பு சேர்க்கப்பட்டு வெயிலில் உலர்த்தப்பட்டு நீண்ட காலம் பாதுகாக்கக்கூடியதாக காணப்படுகின்றது. குளோரின் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் உற்பத்தி செய்வதற்கும் சோடியம் குளோரைட் பயன்படுகிறது. சோடியம் ஹைட்ரோக்சைடு உற்பத்தி செய்வதற்கு சோடியம் குளோரைட் பயன்படுகிறது. சோடியம் இட்டுகாபனேட்டு உற்பத்தி செய்வதற்கும் இந்த சோடியம் குளோரைட்டு பயன்படுகின்றது. இது சோல்வே முறை என அழைக்கப்படுகின்றது. இந்த சோல்வே முறையில் மூலப்பொருளாக NaCl அம்மோனியாவும் கார்பன் ஆக்சைடை உற்பத்தி செய்ய கல்சியம் கார்பனேட்டும் பயன்படுகிறது. தூய சோடியம் குளோரைட்டானது நன்கு கரைக்கப்பட்டு நிரம்பல் கரைசல், அதாவது பிரைன் கரைசலாக்கப்படுகிறது. சோல்வே அரணின் மேலிருந்து செறிந்த
என்ஏசிஎல் கரைசலும் கீழிருந்து மேலாக அமோனியா வாயுவும் செலுத்தப்பட்டு கலக்கப்படுகிறது. இது முரண் ஓட்ட முறை எனப்படும். மீண்டும் அரணில் மேலிருந்து கீழாக என்ஏஸ்திரியால் நிரம்பலாக்கப்பட்ட என்ஏசிஎல் கரைசல் செலுத்தப்படும். கீழிருந்து மேலாக உயரமுக்கத்தில் CO2 வாயு செலுத்தப்படும். இதன்போது உருவாகும் HCO3- செறிவு அதிகரிப்பதால் கரைசலில் உள்ள NA+ HCO3- சேர்ந்து NaHCO3 உருவாகின்றது, அதாவது சோடியம் இருகார்பனேட்டு உருவாகின்றது. இதுவே சோல்வே முறை எனப்படும். மட்பாண்டங்களை மெருகூட்டுவதற்கு பயன்படுத்தப்படுகின்றது. அதேபோன்று சவக்காரம் உற்பத்தி செய்யவும் சோடியம் குளோரைட் பயன்படுகின்றது. தோலை மெருகூட்டுவதற்கும் சோடியம் குளோரைட் பயன்படுகின்றது. அடுத்ததாக செப்பு சல்வேட்டு உப்பு பயன்படும் சந்தர்ப்பங்களை நோக்குவோம். விவசாயத்தில் பங்கசு கொல்லியாக செப்பு சல்வேட்டு பயன்படுகின்றது. இரசாயன சேதனப் பொருட்கள் தயாரிப்பிலும் செப்பு சல்வேட் பயன்படுகின்றது, அதாவது பெனடிக்கிங் கரைசல், ஃபீலிங் கரைசல் போன்றவற்றில் பிரதான கூறாக செப்பு சல்வேட்டு உள்ளது. மின் முலாமுடலில் செப்பு சல்வேட்டு பயன்படுகின்றது. சாய உற்பத்தி கைத்தொழிலும் செப்பு சல்வேட்டு பயன்படுகின்றது. இதேபோன்று பேனர்கள், போஸ்டர்களை ஒட்டுவது தயாரிக்கப்படும் பசையிலும் நுண்ணங்கி, எறும்பு போன்றவை அவற்றை அரிக்காமல் இருப்பதற்காக செப்பு சல்வேட்டினை நாம் பயன்படுத்துகின்றோம் பசை தயாரிக்கும் போது. சாராம்சம்: அமிலம் மூலத்துடன் தாக்கமடைந்து உப்பை தரும். சோடியம் குளோரைட்டு, செப்பு சல்வேட்டு, மெக்னீசியம் குளோரைட்டு போன்றன உப்புகளுக்கு உதாரணம் ஆகும். உப்புக்கள் பளிங்கு வடிவ திண்ம சேர்வையாகும். பொதுவாக உப்புக்கள் உயர் உருகுநிலை கொதிநிலை உடையன. கரியுப்பு உணவை சுவையூட்ட பயன்படும். செப்பு சல்வேட்டு பங்கசு கொல்லியாக பயன்படும்.